ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அவருடைய பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த குழந்தைக்கு வயசு 12 தான் இருக்கு. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, வேக வேகமா அந்த சிட்டியில இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்த உடனே அங்க கூடிய அவங்க சிடி ஸ்கேன் எல்லாமே எடுத்து பாக்குறாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும், தலைக்குள்ள வந்து ரத்தம் வந்து இது ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இருங்க, அதுக்கு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் இருக்காரு, அவர் அவைலபிளா இருக்காரா நான் கேட்டு சொல்றேன்னா, என்ன அவைலபிளா இருக்காரான்னு கேட்டு சொல்றேன்னு சொல்றீங்க, உடனே இங்க வர சொல்லுங்க. அதுக்காண்டிதானுங்க நாங்கள் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம், எவ்வளவு கோடி வேணாலும் கொட்டி கொடுக்க நான் சரியா இருக்கேன், என் பொண்ணை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தயா தக்கான்னு குதிக்கிறாரு. அங்க அந்த ஒரு வேகத்துல எந்த ஒரு தகப்பனா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. உடனே அங்க இருக்கக்கூடியவங்க வந்து அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் சொல்றாரு, நான் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரை மணி நேரம் ஆகும், இருங்க டாக்டர் வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க. என்னங்க அரை மணி நேரம்னு சொல்றீங்க, உள்ள ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைக்கு என்ன, என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணுங்கிறது தானே நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படி தம் கட்டி பேசிட்டு இருக்காரு. அந்த அரை மணி நேரம் அதுக்குள்ள முடிஞ்சிருது. அந்த டாக்டர் வேகமா வராரு. வந்த உடனே அவனே டாக்டர் சொல்றாரு, நீங்க தான் அந்த பொண்ணோட அப்பாவா, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும், நீங்க வந்துட்டு நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சார் நீங்க கூலா பேசிட்டு போறீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா என் குழந்தையோட தலையில அந்த கசிஞ்சுக்கிட்டு இருக்க ரத்தத்தை நிப்பாட்டலாம்ல, நீங்க இவ்வளவு லேட்டா இவ்வளவு இதா வரீங்க, உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவீங்களா, ஒரு டாக்டர் தொழிலுக்கு ஒரு மதிப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் என்னென்னமோ ஒரு வாய்க்கு வரது பேசுறாரு. ஸோ நீங்க பதட்டத்துல இருக்கீங்க, நான் உள்ள முதல்ல போய் பாக்குறேன் அப்படின்ட்டு அவர் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தோடனே பாக்குறாரு, பார்த்தோன்னா ஆப்ரேஷன் நடக்குது, எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஆப்ரேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து வெளியே வராரு, சிரிச்ச முகத்தோடு தான் டாக்டர் வராரு. அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்துட்டு, நீங்க பயப்பட வேண்டாம், உங்க பொண்ணுக்கு அந்த ப்ளீடிங் எல்லாம் சரியாயிடுச்சு, நாங்க அதுக்கு சரி பண்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், ஸோ இன்னும் ஒரு 7 மணி நேரத்துல அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் பேசலாம், மித்த விஷயத்தெல்லாம் வந்து நர்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இப்படி நின்று அந்த டாக்டரை பார்த்துட்டு இருக்காரு. நர்ஸ் வந்தோடனே, என்ன இவர் டாக்டர், ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் எதுக்குங்க இங்கே வந்து சேர்த்துட்டு இருக்கோம், 4 வாரத்தை நல்லதாக என்னாச்சு ஏதாச்சும், என் பொண்ணு இப்படி இருக்கா, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களோட பொண்ணு அடிபட்டு இருக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, அதனால ஆப்ரேஷன் நடக்குது, உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும், அதுக்காக வார்த்தையை கொட்டாதீங்க சார், அவர் என்ன நிலைமையில வந்து பண்ணிட்டு போகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன நிலைமையோ என்னங்க பண்ண முடியும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான தான் அவர் டாக்டருக்கே படிச்சுட்டு வந்திருக்கிறாருங்கிற மாதிரி இவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. சார் அவங்க பொண்ணு அவங்க இறந்து போயிட்டாங்க, வீட்டில் அவங்களுடைய உடலை வச்சிருக்கிறாங்க, அதை வச்சுட்டு தான் அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்கே வந்திருக்காரு. அவங்க பொண்ணுக்கு வந்து கேன்சர் சார், அவங்க பொண்ணுக்கும் உங்கள் பொண்ணு வயசு தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு தான், அந்த பொண்ணு நேற்று இறந்து போயிட்டாங்க, அவங்களோட இறுதிச் சடங்கு இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, அவங்க வீட்டில் எல்லாருமே இப்போ வந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற முக்கால்வாசி டாக்டர் அண்ணு அதுக்கப்புறம் ஊழியர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க, அந்த ஒரு நேரத்துலையும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கே, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லிட்டு மற்ற டாக்டர் சொன்னதுனால அவர் அந்த இறுதிச் சடங்கில் கூட வந்து அங்கே கலந்துக்காமல் இங்கே ஓடி வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ நேரம் அவர் எங்கே போகிறாரு தெரியுமா சார், அவங்களோட பொண்ணை வந்து மயானத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, வீட்டில் இல்லை, இப்போ அவர் நேரம் மயானத்துக்கு தான் போகிறாரு, அவர் பொண்ணோட இறுதி காரியங்களை செய்கிறதுக்காக. என்ன சார் இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்களுடைய அவங்கவுங்களை பர்சனல் தேவைகள்னு இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் வார்த்தையை விட்டுறாதீங்க சார், உங்கள் பொண்ணு நல்லா இருக்காங்க, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு போயிடுறாங்க. இதை நினச்சி பார்த்து அவங்க அப்பா அப்படி கண்ணு கலங்கிறாரு. சரி இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை போய் நம்ம வாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட தன்னோட பொண்ணை பார்க்க போகிறாரு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான வேதனைகளும் வழிகளும் இருக்க தான் செய்யும். வெளித்தோட்டத்தை பார்க்கும்போது இவனுக்கென்ன இவன் நல்லா தானே இருக்கான், நம்ம கஷ்டத்தை உணராமல் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவப்படுவோம். ஆனால் அந்த மனசுக்கு தான் தெரியும் அந்த மனசுக்குள்ளே எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேலாவது உங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்துட்டு என்னடா இவன் நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்லும் போது நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு சொல்லி சொல்லாதீங்க. அந்த மனசுக்குள்ளேயும் நிறையா வலிகளும் வேதனைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நண்பர் ஒருத்தர் இந்த பதிவை பகிர்ந்திருந்தார். இதை பார்க்கும்போதே நமக்கும் ஆமால இனிமேல் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. இது மாதிரி அனுபவங்கள் நிறையா பேருக்கு நிறையா வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸோ உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது மூலமாக அது நிறையா பேர்த்துக்கு வந்து பயனுள்ள ஒரு தகவலாக அமையும். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.